நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் மழை தொடரக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 27 புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும், திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 28 திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது. 29 திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 30 வரை மீனவர்கள் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். 27 28 தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். தரைக்காற்றை பொறுத்தவரையில் நாளையும் நாளை மறுநாளும் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 328 மில்லிமீட்டர் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 337 மில்லிமீட்டர் இயல்பை ஒட்டி மழை பெய்துள்ளது. ஓகேங்களா? இப்போ வந்து நாம் நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருந்தது, அது நகர்ந்து இப்போ காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. அந்த இது பார்க்கும் மேகக்கூட்டங்கள் பார்க்குறோம். அதனுடைய மேற்கு பகுதியில் பார்க்கும் பொழுது நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகியிருக்கிறது. கிழக்கு பகுதியிலிருந்து காற்று அதுக்கு மேகக்கூட்டம் ஃபீடர் போயிட்டுருக்கு. ஃபீடர் பாயிண்ட்ஸில் நமக்கு இது போயிட்டுருக்கு சிஸ்டத்துக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் வருதரம் நம்ம வந்து புயலாக எதிர்பார்க்கிறோம். அது வந்து கரைக்கு இணையாக இன்னும் அதனுடைய லேண்ட்ஃபால் இதெல்லாம் இன்னும் கிடைக்கப்படவில்லை. கரை தற்பொழுது நிலவரப்படி கடலோர பகுதிகளுக்கு இணையாக சுமார் 150-200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும். 29 தொடர்ந்து கண்காணிக்கிறோம். ஆனால் இப்பொழுதுதான் நமக்கு வந்து அடுத்த நிலைக்கு வந்திருக்கு. இன்னும் வந்து அந்த சிஸ்டம் வந்து அதனுடைய பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியிலிருந்து இன்னும் ஃபீடர் பாயிண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அதிலிருந்து இன்னும் டெவலப் ஆகி மேலே வரணும். தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். தற்பொழுது நிலவரப்படி வந்து நமக்கு பெரும்பாலும் வடமேற்கு திசையில் வந்து கரைக்கு இணையாக ஒரு 150-200 கிலோமீட்டர் தொலைவில் அதனால் வந்து அது மையப்பகுதி. ஆனால் மழையும் காற்றும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது டெல்டாவுக்கு நோக்கின்றது இல்லை, தமிழக கடற்கரை நோக்கி நகர்வு. அது அதில் வந்து சிஸ்டம் வந்து பேரலாக போகுது. ஸ்ரீலங்கா இது எது? ஆமாம், அதுக்கப்புறம் நமக்கு உள்ளே வரும் கிளவுட் வந்து இந்த சிஸ்டத்துடைய சென்டர் வந்து இப்போவும் நம்ம பார்க்குறோம். இலங்கை அந்த பகுதியில் தான் இருக்குது. நமக்கு பார்க்கும்பொழுது கூட ஆனால் அதுக்கான ஃபீட்பேக்ஸ் போகும் இல்லையா. நாகப்பட்டினத்துலேருந்து 590 கிலோமீட்டர், அதே மாதிரி புதுச்சேரியிலிருந்து 710 கிலோமீட்டர், சென்னையிலிருந்து 800 கிலோமீட்டர், அது மையப்பகுதி. ஆனால் அதற்கான மேகக்கூட்டங்கள் செல்வதும் அந்த பகுதிகளில் இருக்கிறதும் உங்களுக்கு இதுவாக இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தோம்னா நம்ம சிஸ்டத்தில் இப்போது கடலுடைய வெப்பநிலை சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடியது நல்ல ஒரு 28 இருந்து இருக்கும் இருந்தால் அது ஒரு சாதகமான நிலை. மேலும் வந்து காற்று நேற்று சொன்னபோது கீழே குவிதல் மேலே விரிவடைதல் ரெண்டுமே பார்த்தோம்னா நல்லா இப்போ வந்து கீழே குவித இடத்துலேருந்து கிட்டத்தட்ட நல்ல நிறைய இருக்கக்கூடிய அளவில் பார்க்குறோம். மேலே விரிவடைகிற பகுதியும் பார்க்குறோம். மேலே அங்கே மந்தை கூட இருக்கக்கூடிய பகுதி மேலே விரிவடைகிறது. ஸோ அந்த குறை அந்த காற்று குவிதலும் விரிவடையும் பகுதியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது
இன்னும் சிஸ்டம் நல்லா அலைன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதை தவிர்த்து இப்போ காற்று திசை மாறும் பகுதி, அதாவது காற்றின் வேகமும் திசையும் மாறும் பொழுது அது அந்த சிஸ்டத்தை பிரிக்கலாம். அப்படி அது வந்து அதிகமாக இருந்து பிரித்து போகும், சிதறிப்போகும். ஆனால் சிதறி போவதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடிய வேல்யூலாம் வந்து 5-10, அது ஃபேவரபிள் கண்டிஷன் பாங்க, அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்குது. கடந்த 6 மணி நேரமாக பார்த்தோம்னா அந்த ஷியருடைய டெண்டன்சி, அதனுடைய வேக மாறுபாடுடைய வேகம், அந்த அளவு கூட நமக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தால் இது குறிப்பாக சுருக்கமாக சொல்லப்போனால் சிஸ்டம் இன்னும் பாசிபிளாக அதுக்கு சாதகமான சூழ்நிலை இருப்பதால் புயலாக வழிவடையக்கூடிய சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நிலம் எங்கே கிராஸ் பண்ணும் அதெல்லாம் ஒன்றும் கணிக்கப்படவில்லை. அது வந்து மையப்பகுதியாக இருந்தாலும் கரையை ஒட்டி இருக்கின்ற பொழுது வரக்கூடிய காற்றுடைய வேகம், மழையோட அளவு இதெல்லாம் கொடுக்கும். அதான் சொல்கிறோம், இன்னும் அதை பற்றி கரையை கடப்பதை பற்றி இன்னும் குறிப்பிட இன்னும் கணிக்கப்படவில்லை. இப்பொழுது நிலைக்கு 150-200 கிலோமீட்டர் தொலைவில் பேரலாக வரும், 29 வரைக்கும் அது வரைக்கும் சொல்லிட்டு தொடர்ந்து கண்காணித்து புயலாக மாறுது, அது கொடுத்துருக்கோம். புயலாக மாறுது அது கொடுக்குறோம், கரையை கிடைக்கிறது. ஓகே, சைக்ளானிக் ஸ்டார்ம் தான் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து அதுக்கு அடுத்த நிலையில் இருக்குது, முதல்ல இந்த நிலையிலேருந்து ஆழ்ந்த காற்று தாழ் மண்டலத்திலிருந்து புயலுக்கு தான் பண்ணியிருக்கோம், நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்காணி. ஆ இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது நிலவரப்படி அதற்கு ஃபீடர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது வெப்பமான கடல் வெப்பமுள்ள பகுதியில் இருக்குது, அதற்கான காற்று குவிதலும் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா அலைநாடுறதுக்கு வசதியாக இருக்கும். சென்னைக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம், இப்போ கனமழைக்கு கொடுத்துருக்கோம், வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். இன்னும் மேலே நகர்ந்து வரும்பொழுது இப்போ பார்த்தோம்னா சிஸ்டம் வந்து இப்போ இருக்கும் பொழுது 800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது கூட இப்போ மழையை நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஃபீடர் பேண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய சிஸ்டத்துக்கு செல்லக்கூடிய காற்றின் போக்குகளிலிருந்து டெவலப் ஆகிருக்கு. இன்னும் அடுத்து வருகின்ற தினங்களில் கரைக்கு இணையாகத்தான் நகரப்போகிறது, அதனால் அடுத்து வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். காற்றின் வேகம் 40-50 கிலோமீட்டர் இப்போ நாளையிலிருந்தே கிடையாது, இது வந்து கீழே அது வர வர மேலே வரும்பொழுது தான். அது கரைக்கு இணையாக இருக்கின்ற பொழுது தரைக்காற்றுடைய அளவு, கடலில் இருக்கக்கூடிய காற்றுடைய வேகம் வேறு, தரையில் இந்த கடலோர பகுதியில் கடல் காற்றுடைய 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கலாம். ஆமாம், புயலாக உருவாகி கரைக்கு இணையாக நமக்கு வரும்பொழுது அது கடலிருந்து 150-200 கிலோமீட்டர் தொலைவில் சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதை சுற்றி வரும்பொழுது தரைப்பகுதியில் கடலை ஒட்டி இருக்க கடலோர மாவட்டங்களில் கரைப்பகுதியை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள், உள் பகுதி ஒட்டி இல்லை பகுதியில் கடலோரத்தில் இருக்கின்ற பகுதியில் 40-50 கிலோமீட்டர் வரலாம். இதான் கடல் வெப்பநிலை, கடல் வெப்பநிலையோட இது இந்த ரெட்டாக பார்க்குறீங்க அதெல்லாம் 30 டிகிரி, 29 டிகிரி, 28 டிகிரிக்கு வெப்பநிலை இருக்குது, 28 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால இது காற்று குவியதோட கீழ்ப்பகுதியில் குவியோடது இது பார்க்குறோம், நல்லா குவிந்து நிறைய வட்ட வட்டமாக பார்க்குறீங்க நீங்கள். ஸோ அதெல்லாம் வந்து காற்று குவியதோடைய அமைப்பு, காற்று மேலே விரிவடைவதோடைய அமைப்பு, காற்று திசை மாறும் பகுதி இந்த க்ரீன் பகுதியாக இருக்கக்கூடியதில் இருக்கக்கூடியது, அது அதனுடைய மாற்ற வேகம், அது வந்து ஷியர் டெண்டன்சின்னு சொல்லக்கூடியது.